Hi friends, this is a Cinemabuz update. Or a super ஒரு updated on the Ganga. அதாவது ஒண்ணு இல்ல ரெண்டு அப்டேட்டட் வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தினாக்கா பாஷா படம் நாளைக்கு ஈவினிங் பார்த்தினாக்கா 6:30 சன் டிவியில் போடுறாங்க. இது ஒரு புதிய சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம். 26 வருஷம் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகி, ஆனால் இன்னுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைம் ஸ்லாட்டில், அதுவும் சன் டிவியில், அதுவும் சண்டே ஈவினிங் 6:30 போடுறாங்கன்னா அந்த ப்ரைம் ஸ்லாட்டில் எந்த அளவுக்கு இந்த படத்துடைய தாக்கம் இம்பாக்ட் இன்னும் மக்கள் மத்தியில் இந்த படம் இன்னும் பயங்கரமாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு வகையான சாதனை. இந்த டிஆர்பி ரேட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தையே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைம் ஸ்லாட்டில் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய நடிகரோட நிலைமை இருக்குது. ஆனால் ரஜினி சாருடைய படம் பார்த்தீங்கன்னா பாட்ஷா இன்னுமே இந்த ப்ரைம் ஸ்லாட்டில் வரது வந்து ஒரு மகத்தான ஒரு சாதனை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஆர்பியில் அது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் படைக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பாபா, நம்ம எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு ரீரிலீஸாக இருந்தது. ரீரிலீஸ்லாம் இப்படி தான் இருக்கணும், இதுதான் வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அதுலேயும் சாதனை படைச்சிருந்தாரு. ஸோ பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு விடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருந்தது, புயல் வரப்போதுன்னு சொன்னாங்க, மழை ஒரு பக்கம் இருக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துமே கூட அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பேராதரவு கொடுத்துருந்தாங்க இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு. ஸோ இந்த படத்தோட மேசிவ் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா யாராலுமே மறக்க முடியாது. அது ரோஹிணி சினிமாஸில் 1000,000 டிக்கெட் வித்து தீர்ந்து நாங்கள் போட்டு படப்படப்பை ஏற்படுத்தினாங்க தான் சொல்லணும். ஸோ இந்த ரீரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் அடைஞ்சதுனால இப்போ ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரலாற்று சாதனை கலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கலெக்ஷன் படுத்துது. இது வரைக்கும் அதாவது ரீரிலீஸுக்கு எந்த ஒரு தமிழ் படமும் பண்ணாத ஒரு சாதனை அது. ஸோ கலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு வச்சதுனால ரஜினி சார் இப்போ அந்த பாபா படத்தோடைய எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூப்பிட்டு ஒட்டு மொத்த டீமையும் நேரில் அவர் வீட்டில் கூட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒரு மொமெண்ட் ஆஃப் கிஃப்ட் கொடுத்து ஏற்படுத்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஆர்பினாலும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ்னாலும் சரி, ரஜினி சார் அவரோட பழைய படத்தங்களை வச்சே பார்த்தீங்கன்னா இன்னமும் சாதனை படைச்சுன்னு தான் இருக்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.